அவங்க சரவணன் ஃப்ரம் டி பாப்கார்ன். இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னா செக்கச்சிவந்தாவணம் சிசிவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ட்ரெய்லர்லேயே நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். இருந்தாலும் இந்த கதை என்னன்னா, சென்னையில சேனாதிபதினு ஒரு பெரிய டான் இருக்காரு. அந்த டான் இறந்துடுறாரு. அந்த டான் இடத்துக்கு அவங்க பசங்கள்ல யார் அந்த இடத்துக்கு வரா, இதுதான் இந்த படத்துடைய சிம்பிளான ஒரு ஸ்டோரி. இந்த படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தோம். இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா கார்ல எடுத்திருப்பாங்க, பிரகாஷ் ராஜை வச்சு அதை நல்லா எடுத்திருப்பாங்க, நல்லா இருக்கும் அந்த சீன். அதுக்கப்புறம் டயானான்னு சிம்புக்கு பேராக ஒரு ஹீரோயின் வந்திருப்பாங்க, அவங்க ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அது வந்து பசங்களுக்குலாம் பிடிக்கும், இருக்கும் அந்த சீன் தான் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதித்தி ராவோ, அவங்களுக்கு ஒரு சீன் வச்சுருப்பாங்க, அதுக்காக போய் படம் பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக ரெண்டு மூணு சீன் இருக்கும், அதுக்காக ஃபேமிலி ஆடியன்ஸும் இதுக்காக போகலாம் நம்ம. அதுக்கப்புறம் இன்ட்ரோ, இதில் வந்து ஹீரோ மொத்தம் ஒரு நாலு பெரிய காஸ்டிங் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு ஒரு இன்ட்ரோ நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சிம்புவோட இன்ட்ரோவும் விஜய் சேதுபதி இன்ட்ரோவும் நல்லா இருக்கும், அரவிந்த் சுவாமி இன்ட்ரோவும் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த படத்துக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தேவையில்லாம பாட்டை போட்டு எரிச்சலை கலப்பில, அதுவும் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா ஆங்கிள்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் படத்துக்கு. அதுக்கப்புறம் பசுமையாக ட்ரோன் யூஸ் பண்ணி சில இடத்துல பசுமையாக காட்டுறது, நல்லா காட்டுறது, அதெல்லாம் ஆங்கிள்ஸ்லாம் சந்தோஷம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அந்த படத்துல நம்ம தலைவர் விஜய் சேதுபதி வந்து படம் ஆரம்பிக்கும் போது கதை சொல்லி ஆரம்பிப்பாரு, அதுக்கப்புறம் முடிக்கும் போதும் கதை சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ நம்ம தலைவர் விஜய் சேதுபதி பார்த்ததுனால இன்னும் இதெல்லாம் வந்து இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்துல வந்து கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். இதுதான் இந்த படத்துடைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். இந்த படத்துடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படி என்னன்னா, இந்த படத்துக்கு எப்போதும் மணிரத்னம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டருக்கு சொதப்புல் பண்ற மாதிரி இந்த படத்தையும் சொதப்புல் பயங்கரமா பண்ணி வச்சிருக்காரு. இப்படி சொன்னா பட் செகண்ட் ரெயிலே தெரியும், அரவிந்த் சாமி தான் வந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருப்பாருன்னு. அது யூஸ் அது எப்படி வந்து அது ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்குன்னு எதிர்பார்த்தாரா, அது எப்படி எதிர்பார்த்தாருன்னு தெரியல. எல்லாரும் ட்ரெயிலே தெரிஞ்சு போச்சுதான் பண்ணியிருப்பாருன்னு, அதே மாதிரி அவர் தான் பண்ணியிருப்பாரு. அதுக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டு அழுது எமோட் பண்ணி அந்த சீனை நான் தான் தெரியாம பண்ணிட்டேன், எங்க அப்பாவை கொண்டுட்டேன்றதா அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த இடத்துல அவர் கஷ்டப்பட்டு பண்ண விஷயம் வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேர்றது, அது ஒரு எரிச்சல தான் அவங்களுக்கு உண்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்புன்னு ஒரு பெரிய கேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அருணுஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த வெயிட்டேஜ் இல்லை கேரக்டர்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இந்த படத்துக்கு தேவையே இல்லை, அந்த அளவுக்கு பெருசாவே யூஸ் பண்ணல. இருந்தாலும் ஏதோ சும்மா கிளாமர் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த ஹீரோயின் யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல. ஃபேமிலி எதுக்கு யூஸ் பண்ணாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டினது யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல, அதுவும் சரியா உட்காரல. பாட்டு வந்து நமக்கு லிரிக்கல் வீடியோ நிறைய ஓடிச்சு, ஆனா பாட்டு வந்து ஒரு லைன்ல முடிச்சுட்டாங்க. சிம்புக்கும் டயானாக்கும் உள்ள அந்த லவ் சீக்வன்ஸ் நல்லா ஒரு எதிர்பார்த்தோம், சத்துன்னு அதையும் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர் ராஜேஷுக்கு எதுக்கு வந்து ஸ்ரீலங்கன் பாஷை பேசினாங்கன்னு எதுக்குன்னு தெரியல. அதாவது படத்தை வந்து மெயினாக யார் இருக்காங்கன்னா அரவிந்த் சாமிக்கு தான் நிறைய ஸ்பீச் பண்ணி அது நிறைய போயிட்டு இருக்கு, ஆனால் அவருக்குமே அது ஒரு எக்ஸிக்யூஷன் சரியில்லைதான் சொல்லணும். இப்போ ஒரு புது டைரக்டர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கேஸ்டிங்லாம் கொடுத்துருந்தா வேற மாதிரி அந்த படத்தை அவங்க வந்து எடுத்திருப்பாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய டைரக்டர்ன்றதுனால இவங்க பிராண்ட் நேமை வச்சு இவங்க எல்லாரும் போனாங்க. ஆனால் இவங்க போனதுக்கு வந்து இது வந்து பாசிட்டிவ்னு பார்த்தா இல்லை, சுத்தமாக எல்லாமே நெகட்டிவ் தான். இதுல வந்து ஸ்டார் கேஸ்டிங் பாத்தீங்கன்னா சந்தோஷம் இருக்காரு, ஏ ரகுமான் இருக்காரு, மணிரத்னம் இருக்காரு, இதுக்காகவே இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. பிளஸ் நம்ம விஜய் சேதுபதி, சிம்பு, அரவிந்த் சாமி இவங்க எல்லாம் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டிங் சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல ஸ்டார் கேஸ்டிங் மட்டும் யாருமே இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு அளவுக்கு வந்திருக்காது, அடிமட்ட லெவலுக்கு இந்த படம் போயிருக்கும். இந்த படத்துல வேற என்ன நெகட்டிவ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஹீரோக்கு மாஸ் காட்டுறன்னு சொல்லிட்டு ஃபைட் அங்க வச்சிருக்காங்க, அது அந்த அளவுக்கு மாஸ் காட்டுற மாதிரியே இல்லை. இது வந்து ஒரு த்ரில்லர்னு சொல்றாங்க, இங்க த்ரில்லு கொடுக்க மாதிரி இல்லை, அப்படியே பிளெயினா தெரியுது. ஆரம்பத்துல இவன் தான் பண்ணிருப்பான்னு தெரியுது, இங்கதான் வந்து முடியும்னு தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸிபிஷன் சரியில்லைன்னு சொல்லணும். போன படமும் அவர் சரியா கொடுக்கல, இந்த படமும் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு வேற மாதிரி லெவலான ஆடியன்ஸ் இருக்காங்க. இது அவரை புரிஞ்சிக்காம மறுபடியும் இது அந்த ட்ராக்லயே போயிட்டு இருக்கு. ராவணன் எடுத்தாரு அந்த கதையை எடுக்கலாம், கரெக்ட் தான். இப்ப பொன்னியின் செல்வன் தான் அந்த கதையை சொல்லுது, ஆனா அதோட எக்ஸிபிஷன் வந்து கரெக்டா இல்லாததுனால, படம் வந்து இவ்வளவு பேர் நடிச்சு இவ்வளவு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி இவ்வளவு எடுத்ததுனால டோட்டலா இந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. இதை எப்படி பார்த்தனா, ஒரு யூத்து பசங்கள்லாம் போய் பார்த்தா ஒரு ஒன் டைம் வாட்சபிள், அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இல்லை, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபேமிலியோட பார்க்கலாம்னா பார்க்கலாம், ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். மற்றபடி இதை வந்து ஆஹா ஓஹோ அந்த அளவுக்கு சொல்ற படம்லாம் இல்லை. ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு போனீங்கன்னா சத்தியமா அது ஃபுல்ஃபில் ஆகாது, இந்த படம் அந்த அளவுக்கு இல்லை. மியூசிக் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஊகம்லாம் சொல்ல முடியாது, அங்கதான் யூஸ் பண்ணிருக்காரு. பாட்டுல இருந்து சில ஏரகமான் பாத்தீங்கன்னா பாட்டுல இருந்து சிலது எடுத்து பிஜிஎம் பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரிதான் எதுவும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து
ஒரு தடவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.